நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணார்ல இருந்து கிளம்பி இப்ப ஏற்காடுக்கு வந்தாச்சு. ஏற்காடோட அழகே பாத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம் இல்ல காஃபி குடிக்கலாம். சோ இங்க இருந்து வியூ நல்லா இருக்கு. இந்த லேடி சீட்டுக்கு ஏன் லேடி சீட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டா, இந்த இடத்துல வந்து ஏற்காடு வந்தீங்கன்னா மெயினான ஏரியா எல்லாம் ஃபர்ஸ்ட் சுத்தி பாத்துருங்க. இதெல்லாம் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுவீங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து கிளம்பி இப்போ ஏற்காடுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் நைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மாதிரி பீஸாக காமாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மணிக்கெலாம் மலை ஏறலான்னு பார்த்தேன். பட் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டில் இருக்கேன். மொத்தம் 20 ஹேர்பின் பெண்டு இருக்குது. ஸோ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை ஏறிட்டு இருக்கேன். ஏற்காடோட அழகே பாத்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டு நம்ம ட்ரோன் ஷாட்ல பாக்கும்போது நல்லா இருக்கும். இந்த மலை, இந்த கொல்லி ஹில்ஸ், இதெல்லாம் மேல இருந்து பாக்கதே சூப்பரா இருக்கும். சோ முடிஞ்சா நம்ம வந்து அந்த ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க பாக்கலாம். பட் ஏற்காடு ரொம்ப சின்ன மலை நினைக்கிறேன், தெரியல, நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, எனக்கு ஐடியாவே இல்ல எப்படி இருக்கும்னு. எதனால ஏற்காடுனா, நாங்க வந்து கேரளா சைட்ல தான் வரங்கன்னா போலான்னு இருந்தோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. சோ அதனால வரவையில தானே ஏற்காடு இருக்கு, நம்ம அப்படியே ஏற்காடை பாத்துடலாம். அகே நம்ம சென்னையில இருந்து வரணும்னா மறுபடியும் பெட்ரோல் போட்டு மறுபடியும் டோலுக்கு எல்லாம் காசு கொடுத்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இல்லையா. சோ ஏற்காடுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுத்தி பாத்துடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி மூணார்ல இருந்து வரும்போது அப்படியே ஏற்காடை வந்து ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஏற்காடுக்கே வந்தாச்சு. இன்னும் 2 நாள் இருக்கு, இதுல எவ்வளவு ட்ரெக்கிங் போக போறோம் தெரியல. கிட்டத்தட்ட நாங்க மூணார்ல இருந்து லாஸ்டா அந்த ஒரு ஃபால்ஸ் போனோம் பாத்தீங்களா, காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே ஃபுல்லாவே ட்ரெக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமான பாடி பெயின், அப்படியே அச்சு போட்ட மாதிரி இருக்குது. நேத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாமி நடக்கும் பாத்தீங்களா ஒரு மாதிரி, அந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் நடந்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சரியான பெயினே. அதனாலதான் ஒரு 3 மணி நேரம் நல்லா அசந்து தூங்கிட்டோம். அண்ட் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது, அது இப்பதான் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரூம் வந்து ஏற்காடுல ஒரு சீப் அண்ட் பெஸ்டா நல்லாவே இல்லை. ரூம் எதுவுமே பர் டே 3000 காமிக்குது. ஆனா ரூம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளசண்டா இல்ல, கிளீனா இல்ல. சோ ரூம் பாக்குறதே நேத்து ஒரு மாதிரி டைம் போயிடுச்சு, தலைவலி ஆயிடுச்சு. மூணார்ல இருக்கும்போதே ரூம் பாத்துட்டே இருக்கேன், ஒன்னும் செட்டே ஆகல. நேத்து நைட்டு தான் பாத்தீங்கன்னா கரெக்டா சரி ஒரு ரூம் செட் ஆச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு சிட்டில இருந்து கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான். பட் பரவாயில்ல, வேற எங்கேயுமே ரூம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல. இன்னொன்னு ரொம்ப ரேட்டா இருக்கு. சரி எதுக்கு 2 நாளைக்கு போய் அவ்வளோ கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து முக்காசி ரூம்லேயே இருக்க போகிறது இல்லை, நைட்டு மட்டும் தான் அங்கே இருப்போம். ஸோ கரெக்டாக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விசிட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம், ஒரு ஒரு பிளேஸாக போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்காடு போயிட்டு அப்புறம் மூணார் போயிருக்கணும். ஏன்னா மூணார் பார்த்துட்டு வந்து ஏற்காடு மலை ஏறும் போதே மூணார் மாதிரி இல்லையப்பா அப்படின்ற மாதிரி ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு மூணார் சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏற்காடு மேலே ஏறும்போது என்னடா வெயில் அடிக்குது, ஒரு மாதிரி மூணார் மாதிரி இல்லையே ஃபீல் இல்லையேன்னு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். பார்த்தா வேற லெவலில் இங்கேயும் ஃபாகு பயங்கரமாக இருக்குது, வெதரு ஒரு மாதிரி. இந்த ட்ரிப்பே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் போலுது. ஹில் ஸ்டேஷனில் செம்ம சில்லுன்னு ஃபாகியாக இருந்தால் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இருக்குது ஏற்காடு, நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த இடம் எப்போவுமே ஃபாகாக தான் இருக்கும். சரி நம்ம வரும்போது என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு பார்த்தேன், பார்த்தா வேற லெவலில் இருக்குது. பாருங்க அப்படியே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு, அப்படியே அந்த ஃபாகுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி சின்ன மலையாக இருந்தால் இது நல்லா இருக்கேப்பா. ஓகே ஸோ ஃபைனலாக ரூம் ரீச் பண்ணிட்டோம். இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசி காட்டேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 1800. ஸோ வேற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகோடா வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரூம் இதுதான், ரொம்ப சின்னதான், நமக்கு ஒரு நாளைக்கு போதும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டோம். வேற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் நல்லா இல்லை, காஸ்ட்லியாக இருக்குது அதனால தான். அண்ட் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை.
அண்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பால்கனி இருக்கு. ஸோ அதையும் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு சோஃபா கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவில். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பால்கனி. இங்கே வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம் இல்லை காஃபி குடிக்கலாம். ஸோ இங்கேருந்து வியூ நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ஓகே, இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பகோடா பாயிண்ட் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, எப்போனா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நைட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா. எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பகோடா பாயிண்ட் தான். சரி, அதனால் வந்து எப்போனா வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததான் நாங்கள் வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஓகே கைஸ், ஏற்காடில் வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா லேடி சீட், ஜென் சீட் அண்ட் சில்ட்ரன் சீட்னு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ போக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேடி சீட். அண்ட் அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் சீட் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு லேடி சீட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோப்ல இருந்து பார்க்க போறோம். 5 ரூபாய் தானா, ஆனா ஓபன்ல இருக்கான்னு தெரியல. சரி போய் பாப்போம். நம்ம நின்னு பாக்குற இடம் வந்து 1500 அடி. நின்னு பாத்தியா அந்த கோயில் அங்கே தெரியும் பாத்தோம். இந்த லேடி சீட்டுக்கு ஏன் லேடி சீட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்டிஷ் லேடி வந்து உட்காந்துருந்தாங்கன்னா அதனால தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடி சீட்டுன்னு பேர் வந்துச்சான். உண்மையிலே கேட்டால் அதான் சொல்கிறாங்க, அதான் உண்மையா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன், போட மரியாதையா. ஓகே, நீங்கள் ஜென் சீட்டுக்கு வந்து போனோம்னா பர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸும், அண்ட் சில்ட்ரன் சீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டில் நீங்கள் பார்த்துக்கலாமா. இதில் என்ன இருக்குன்னு இவங்க டிக்கெட் டிக்கெட்டாக போட்டு கொள்ளையடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. லேடி சீட் பார்த்தீங்க, இப்போ ஜென் சீட் பார்க்குறீங்களா, ஜென் சீட் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கும். இதுதான் ஜென் சீட்டா, என்னத்த லேடி சீட்டு ஜென் சீட்டுன்றாங்க, ஒன்றும் புரியல. அந்த சைடு பார்த்தாலும் இந்த சைடு பார்த்தாலும் ஒரே இடம் தானடா. ஏற்காடு வந்தீங்கன்னா மெயினான ஏரியாலாம் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துருங்க. இதெல்லாம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வேணால் பிடிக்கலாம். இதுதான் ஜென் சீட் வியூ. ஜென் சீட்டை யாருமே மதிக்கவே இல்லைப்பா. என்னப்பா அது, லேடி சீட்டு பக்கத்தில் அவ்வளோ கடை போட்டிருக்கீங்க, அவ்வளோ கூட்டம் வருது, பைனா கலர்லாம் வைக்கிறீங்க, ஜென் சீட்டில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் சீட்டுக்கு வந்திருக்கோம். ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட்டு, இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட்டு. இதுக்கு வந்து ஜென் சீட்டு, லேடிஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டுன்னு ஒரு குடும்ப பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் வந்துட்டோம், பார்க்குறோம். ஓகே, இப்போ சில்ட்ரன் சீட் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்கான். சரி, சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்கும். ஆக்சுவலி நான் அதுக்கு போல, ரோஸ் கார்டன் இந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் நமக்கு ரொம்ப போரிங், பார்க்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படி பார்த்துடலாம், இன்றைக்கும் வேற எங்கேயும் போகிற இடம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே பொட்டானிக்கல் கார்டனை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். பொட்டானிக்கல் கார்டனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனி பேமெண்ட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா, அதுக்கும் ஒரு 60 ரூபா, பயங்கரமாக கொடுக்குறாங்கப்பா. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். ஆக்சுவலி பொட்டானிக்கல் கார்டனை ஊட்டியில் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்குது. அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கூட இங்கே தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை நானே இப்போ விளையாடப்போறேன், போர் அடிக்குது, என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு கேமு ஜாலியாக விளையாடலாம்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணால், இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட்டே கைட்டு கிடக்குது. இதில் குழந்தைங்க விளையாடனா செதறி வச்சுன்னு தான் வேணும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் இப்படியே போய் அப்படியே நீங்கள் விளையாட்டு, அப்படி இப்படி போய் அப்படி இப்படி போய் அப்படியே போய் அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு சமாளிப்போம்.